Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மாங்காய் யூஸ் பண்ணிட்டு மாங்காய் பார் தான் செய்ய போறோம். மாங்காய் சீசன் அப்ப இத கண்டிப்பா நம்ம செஞ்சுடுவோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்ல என்ன அவேலபிளா இருக்கோ அதை வச்சு நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். இது நம்ம ரெண்டு விதமா செய்ய போறோம். காரம் போட்டு ஒன்னு, காரம் இல்லாம ஒன்னு. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். Friends, if you are watching the first time, press the red color subscribe button and click the all grow option. Then you will get notification of all the videos. Our first step is to make the manga. It is a simple process. We will make it easier. We will cut the manga and cut the manga. I will make two manga. மாங்காய் இருக்கிற தோலையும் கொட்டையும் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம அடுப்பில் வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. இதை இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் இதை மாற்றிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். மாங்காயை நம்ம நல்லா அரைச்சிட்டு இதை நல்ல ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடலாம். இது நல்லா நம்ம வடிகட்டுறதுனால நமக்கு ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்கும். வடிகட்டின பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு கடாயில் மாற்றிட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பிளாக் சால்ட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம அரை கிலோ மாங்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து ஒரு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், சக்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும். இதில் லைட்டாக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சக்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா கலந்து விடலாம். இது நம்ம பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் கலக்கணும், இல்லாட்டி அடியில் தீஞ்சிடும். இப்போ ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுருக்கோம். இப்போ கொஞ்சமாக திக்காக இருக்குது. இப்போ சரியான கன்சிஸ்டன்சி வந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப ரன்னிங்காக இருந்தது அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கலந்து விடலாம். நான் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விடுறேன். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நான் கலந்து விட்டுருக்கேன். பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ராப் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். நம்ம இந்த ப்ராசஸ்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே பிளேட்டில் நம்ம எண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டு நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்கணும். பாருங்கள் இப்போ பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிரீஸ்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெயில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வெயிலில் வைக்கலாம், இல்லாட்டி நம்ம ஃபேன் காற்றுலேயே கூட ஆற விடலாம். மேலே ஒரு க்ளீனான கிளாத்தை போட்டுட்டு நம்ம நல்லா ஆற விடலாம். நான் இதை வந்து ஒரு திக்கான லேயராக தான் போட்டிருக்கேன். இது நல்லா காயட்டும். ஓவர் நைட் விட்டாலும் ஓகே, இல்லை 2-3 டேஸ் வரைக்கும் கூட வைக்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை கட் பண்ணி பார்க்குறேன். கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணிடலாம். நான் வந்து ஃபேன் காற்றுல தான் ஆற விட்டேன். நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்தளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் பார் வந்து இனிப்பும் காரமும் கலந்துருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம காரம் சேர்க்காமல் செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம மாங்காய் துண்டுகளை நல்லா வேக வச்சு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு கடாயில் மாற்றிட்டு நம்ம பிளாக் சால்ட்டும் சுகரும் சேர்த்துக்கலாம். இதை கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து ஒரு 500 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 150 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். இது நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம். இதில் இனிப்பும் புளிப்பும் இந்த பிளாக் சால்ட்டோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த கலரும் ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்கும். இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த பதம் கரெக்டாக நம்ம பிளேட்டில் போட்டு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த கிரீஸ்டு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம்.
நான் இதை வந்து ரெண்டு விதமாக பண்ண போகிறேன். ரொம்ப தின் லேயராகவும் கொஞ்சம் திக் லேயராகவும் ரெண்டுமே செய்ய போகிறேன். நம்ம தின் லேயராக போட்டோம் அப்படின்னா நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். வெயில் இருந்தது அப்படின்னா இது சீக்கிரமாக காஞ்சிடும். நான் ஆனால் ஃபேன் காற்றுல தான் காய விட்டேன். பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு ரோல் மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம தின் லேயர்ஸாக கட் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரான ஒரு மாங்காய் பார் தயாராகிடுச்சு. இந்த சுச்சுவேஷனில் நம்ம வெளியே போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே ரொம்ப ஹைஜீனிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். மாங்காய் சீசன் அப்போ இதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம இந்த காரம் இல்லாதது திக் லேயராக போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக் லேயராக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.